எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம தோட்டத்தில் விளைச்சலை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம வாரம் ஒரு டைம் ஏதாவது ஒரு உரம் கண்டிப்பாக கொடுத்துட்டு வரணுங்க. அப்போ தான் நமக்கு விளைச்சலும் நல்லாயிருக்கும், பூச்சி தாக்குதலும் இல்லாமல் இருக்கும். மோஸ்ட்லி நாம் புண்ணாக்கு கரைசல், ஜீவாமிர்தம், தேமோர் கரைசல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உரம் கொடுப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த உரத்தை அந்த லிஸ்ட்லேயும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த உரத்துக்கு நான் எந்த ஒரு பேருமே வைக்கலைங்க, ஆனால் ரிசல்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பொதுவாக நிறைய பேர்கிட்ட ஜீவாமிர்தம், பஞ்சகாவியா, அமிர்தக்கரைசல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு கோமியம் இல்லாமல் இருக்குங்க. ஏன்னா சாணம்னா நம்ம ஈஸியாக போயிட்டு எடுத்து வந்துடலாம், கோமியம்னா மாட்டில் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அவங்களாம் இந்த ஃபர்டிலைசரை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் நம்ம கோமியம் சேர்த்த போகிறது இல்லைங்க, ஆனால் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. இதனோட யூசஸ் என்னென்ன அப்படின்ட்டு நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேங்க. காய்ச்செடி, பூச்செடி, பழச்செடி, அப்புறம் கீரை செடிகளுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது நல்லா க்ரீனிஷாக இருக்கும் செடி, அதே நேரத்தில் நமக்கு விளைச்சலும் அதிகமாக கிடைக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சாம்பாரும் கீரை சட்னியுங்க. ஸோ அதனால தான் பறிக்கும் போதே சரி வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் எடுத்தேன். வெண்டைக்காவும் இருக்குங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செடி தான் இருக்குது மாடியில், ஆனால் தரையில் நான் நிறையா செடி வச்சுருக்கேன். ஸோ பறிக்கும் போது உங்களுக்கு அதையும் ஒரு வீடியோவாக போடுறேன். அப்புறம் நிறைய பேர் மாடியில் இல்லைன்னா வீட்டு தோட்டத்தில் கூட நீங்கள் நிறைய பழச்செடிகள் வச்சுருப்பீங்க. மாதுளை, கொய்யா, சப்போட்டா இந்த மாதிரி நிறைய பழச்செடிகள் வச்சுருப்பீங்க, ஆனால் காய் பிடிக்கவே இல்லை அப்படின்றப்போ இந்த உரம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ நான் காமிக்கிறது எங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சப்போட்டா மரத்துலேருந்து நான் பறிச்சது தாங்க. இதெல்லாம் அந்தளவுக்கு பழுக்கலை, இருந்தாலும் கொண்டு போயிட்டு பழுக்க வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் பறிச்சிருக்கேன். இப்போது இந்த உரம் ரெடி பண்ணால் நமக்கு என்னென்ன தேவை அப்படின்றது பார்க்கலாங்க. ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டில் காய்கறி வேஸ்ட்லாம் வரும் பார்த்தீங்களா, அதை மட்டுமே நீங்கள் எடுத்துட்டிங்கனாவே போதும், நிறையா செடிகளுக்கு கொடுக்கலாம். இப்போ நான் எடுத்துட்டது கேரட்டு, பீட்ரூட், அந்த பீலு, அடுத்தது மொட்டு வேவிச்சேங்க அந்த தோல் இருந்தது நான் எடுத்துட்டேன், அப்புறம் வெங்காயத்தோல், இதெல்லாம் மட்டும்தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வேறு எந்த நீங்கள் உங்ககிட்ட எது கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு டவுட் வருங்க, இதுலேயே எலுமிச்சப்பழத்தோல், ஆரஞ்சு தோல், அப்புறம் கீரை ஏதாவது வேஸ்டானா கூட போட்டுக்கலாமா அப்படின்ட்டு. உங்ககிட்ட எது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க. இதை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம காயை வச்சு இதில் மிக்சியில் போட்டு அரைச்சோன்னா மிக்சி ரிப்பேர் ஆகவும் வாய்ப்பு இருக்குங்க. அதனால் அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து நமக்கு சாணம் வேணுங்க. சாணம் இல்லாதவங்க WDC யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தொழு உரம், மாட்டு சாணி குப்பை நல்லா மக்குனதை நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லைங்களா. எப்படியும் நீங்கள் தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக மக்குன சாணி குப்பை வச்சுருப்பீங்க, இல்லைன்னா ஆட்டுப்புழுக்கை கூட வச்சுருப்பீங்க. எது நீங்கள் கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு கைப்படி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூடவே நாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த காய்கறி பேஸ்ட்டு, அதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்தது நாட்டு சக்கரைங்க. நாட்டு சக்கரை நம்ம எதுக்காக போடுறோம், எவ்வளோ போடணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நாட்டு சக்கரை வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு உணவாக தான் நம்ம நாட்டு சக்கரையை ஆட் பண்ணுறோம். நாட்டு சக்கரை நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா இது நாம் மண்ணில் ஊற்றும் போது, இந்த ஃபர்டிலைசரை நம்ம மண்ணில் ஊற்றும் போது மண்புழுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு உணவாக இருக்குங்க. அதனால நிறையா மண்புழு ஃபார்ம் ஆகும்.
ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சாணம் மட்டும் உங்களுக்கு கிடைக்கல, ஃப்ரெஷ்ஷான சாணம் உங்களுக்கு கிடைக்கலனாலும் நீங்கள் தொழுவரம் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஆட்டு சாணி புழுக்க கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஃபர்டிலைசராக ரெடி பண்ணி செடிகளுக்கு கொடுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு உரங்கள்லாம் வந்து மண்புழுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் தனியாக மண்புழு உரம் வாங்கி போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் வீட்டு தோட்டம் வச்சுருக்கீங்கனாலும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் செடிகளுக்கு கொடுங்க. இதுலேயே இந்த கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நான் ஊற்றிக்கிறேன். இந்த கரைசலை நிழலான இடத்துல ஏதாவது ஒரு துணி, மேட்டு இல்லைன்னா பிளேட்டு வச்சு மூடி வச்சுருங்கங்க. ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேங்க. ஓரளவுக்கு நொதிச்சிருக்கும். இந்த டைமில் நீங்கள் ஒரு குச்சி விட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்ம கிளறி விடணுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இது இப்போ நமக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி கரைசல் ரெடி பண்ணும்போது புழு வரவும் வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை நல்லா வடிச்சிட்டு கூட நீங்கள் செடிகளுக்கு பயன்படுத்தலாம். அதை நீங்கள் வேஸ்ட்டாக கீழே ஊற்ற வேண்டாம். அகெயின் இந்த கரைசலை நான் ஒரு மேட்டை போட்டு மூடி வச்சு இன்னொரு நாலு நாள் அப்படியே விட்டுற போகிறேங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து செடிகளுக்கு பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச ஒரு ஃபர்டிலைசர் தாங்க. இதுக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு. இதில் நாங்கள் சேர்த்துட்டது என்னென்னாங்க, பீக்கங்காய் தோல், அப்புறம் கத்திரிக்காய், மாதுளம்பழத்தோல், வெங்காயத்தோல், பூண்டுத்தோல் இதெல்லாமே சேர்த்து அரைச்சிது. இதை நான் எந்தளவுக்கு டைலூட் பண்ணிக்கிறேனாங்க, 10 லிட்டர் தண்ணிக்கு 1/2 லிட்டர் இந்த ஃபர்டிலைசரை நான் சேர்த்துக்கிறேன். இதை நாம் தரைக்கு ஊற்றிட்டு வரும்போது உங்களுக்கு நிறையா மண்புழுக்கள் ஃபார்ம் ஆகுங்க. இப்போ நான் வீட்டு தோட்டத்தில் முன்னாடி நிறையா வெண்டைக்காய் போட்டிருக்கேங்க, அந்த செடிக்கு இதை நான் ஊற்றிக்கிறேன். உங்கள் செடிகளுக்குமே இதே மாதிரி ஃபர்டிலைசர் செஞ்சு கொடுங்கங்க. இதில் மேக்ஸிமம் எந்த செலவுமே இல்லை, நாட்டு சக்கரை மட்டும்தான் நம்ம கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ஃபர்டிலைசரை ஒரு 2-3 வாரத்துக்கு இதே மாதிரி தொடர்ந்து வாரம் வாரம் கொடுத்துட்டு வாங்க. ஒரு 3 வாரத்துக்கு அப்புறம் அந்த மண்ணை பறைச்சி பார்த்தீங்கன்னா நிறையா மண்புழுக்கள் குட்டி குட்டியாக இருக்கும். இந்த ஃபர்டிலைசர் கூடவே நீங்கள் பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, உளுந்து இந்த மாவையுமே நீங்கள் ஆட் பண்ணலாங்க. நம்ம எப்படி ஜீவாமிர்தம் ரெடி பண்ணுவோமே அதே மாதிரியே நீங்கள் பண்ணலாம். காய்கறி வேஸ்ட்டு, சாணம், அப்புறம் இந்த மாவு, அப்புறம் நாட்டுச்சக்கரை இந்த நாளையுமே சேர்த்து கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். இது கூட நீங்கள் சாதாரண இந்த தோட்டத்து மண் இருக்கு இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுலேயுமே நிறையா நுண்ணுயிர் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனோடு பார்க்கலாம். அப்புறம் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேவா? பாய்.